ராதே கிருஷ்ணா அப்பா இப்போ எபிசோட் சொல்ல போகிறேன் போன எபிசோட்ல கிருஷ்ணா கம்சாவை அழிச்சு உக்ரசேன மகாராஜாவை வந்து மதுராக்கு ராஜாவா செஞ்சிட்டார் செஞ்சதுக்கு அப்புறம் அவள் அப்பா அம்மா கூடவும் இருப்புக்கு அவருக்கு வாய்ப்பு கிடச்சிருது வசுதேவர் தேவகையோடு இப்போ வசுதேவர் வந்து பார்க்குறார் கிருஷ்ணா வந்து யாதவாசோடு இருந்ததுனால அவருக்கு வந்து அந்த ராஜாவோட டியூட்டிஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவருக்கு உபநயன் பண்ணுறார் அவருக்கு வந்து மொட்டை போட்டு கொடுமி வச்சு உபநயன் பண்ணுறா இவா வந்து இந்த ரெண்டு ராஜகுமார்க்கும் ப்ராப்பர் எஜுகேஷன் வேணும்னு சொல்லிட்டு சாந்திப்பணி ரிஷிக்கிட்ட இவளை வந்து குருகுலத்தில் அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா ஜென்ரலாக ராஜாவாக இருக்கிறவா வந்து அறுபத்தி நாலு கலைகள்லேயும் சிறந்து விளங்கணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்ப்பா ஸோ அதனால் ஒரு குரு கிட்ட போய் இதெல்லாம் கற்றுக்கணும்னு அனுப்புகிறான் கிருஷ்ணா சுவயம் பகவான்கிறதுனால அவர் ரொம்ப டைம் எடுத்துக்கலாம் சிக்ஸ்டி ஃபோர் டேஸ் ஒவ்வொரு கலைக்கும் ஒரு டே கணக்கில் சிக்ஸ்டி ஃபோர் டேஸ் தான் அவர் வந்து சாந்தி ம மகர்ஷிகிட்ட அவர் ஆசிரமத்தில் கற்றுக்க போகிறார் அப்போது கிருஷ்ணாவுக்கு கிடைக்கிற ஃப்ரெண்டு தான் சுதாமா இங்கே சாந்திப்பணி மகிஷ் ஆசிரமத்தில் வந்து அவள் வந்து ஒவ்வொரு விஷயமும் ப்ராப்பர் ஸ்டூடெண்ட்டாக அவர் வந்து கற்றுக்கிறார் சுதாமா வந்து பிராமணனாக இருக்கிறனால அவர் நல்ல வேத வேத விஷயங்களில் ரொம்ப நாலேஜபுளாக இருக்கா சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஸோ கிருஷ்ணாவுக்கு ஃப்ரெண்டு மட்டும் இல்லாமல் சுதாமா நிறைய விஷயங்கள் சொல்லியும் கொடுக்குறாரு ஸோ கிருஷ்ணாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிடுறார் அப்போ ஒரு நாள் வந்து சாந்திபனி மகரிஷியோட தர்மபத்னி வந்து கிருஷ்ணாவை வந்து காஞ்ச ம மர துளிகளை எடுத்துன்னு வர சொல்கிறா அது அக்னிக்கு அப்போது கிருஷ்ணா சுதாமாவும் காட்டுக்கு அந்த காஞ்ச சுள்ளிகளையும் இலைமர கிளைகளையும் எடுத்துன்னு வரத்துக்கு ரொம்ப தூரம் போகிறா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தனித்தனியாக மிஸ் ஆயிடுறாள் நிறையா விறகு கை வச்சு வய கையில் வச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறம் இருட்டாயிரது ரெண்டு பேருக்கும் திரும்பி வர முடியல அங்கேயே இருந்துடுறான் காலையில் ரிஷி வந்து என்னடா போன பசங்க திரும்பி வரலையேன்னு இப்போ தேட பார்த்தா அவள் வந்து விறக வச்சு நாங்கள் வெயிட் பண்ணுறாரு ஸோ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி இவளுக்கு குருபக்தி அவ்வளோ நல்லா இருக்குது விட்டுட்டு ஓடி வரணும்னு தோணல வெயிட் பண்ணி எடுத்த நாள் எடுத்துகிட்டு வரான்னு சொல்லி அவளுக்கு நல்ல ஆசிர்வாதம் பண்ணுறான் டெய்லி டெய்லி நல்ல வேதா சாஸ்திரா சர்வத்த நாள் கலைகள் எல்லாத்தையும் நல்லபடியாக கற்றுண்டு கற்றுண்டே இருக்கும்போது சாந்திப்பணி மகரிஷி பார்க்குறார் சரி இவா ரெண்டு பேரும் சுவாமியோட அவதாரம்னு அவருக்கு புரியாது ஏன்னா சாதாரண மனுஷாலால் இவ்வளோ வேகமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்க முடியாதுன்னு ஸ்கூலிங் பீரியட் முடியறது சிக்ஸ்டி ஃபோர் டேஸ் ஆறுது அப்போது கிளம்பும்போது அவள் வந்து சாந்திப்பணி மகரிஷிகிட்ட குருதேவா தேவா நாங்கள் குருதட்சிணை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் குரு நீங்கள் ஆணையிட்டால் அது நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்கிறேன் அப்போது சாந்திபனி மகர்ஷி வந்து அவரோட மனைவியிட்ட பேசுகிறார் பேசிவிட்டு அவர் திரும்பி வந்து சொல்கிறார் என்னோடய பையன் வந்து கொஞ்ச நாள் கொஞ்ச காலம் முன்னாடி தண்ணிக்குள் தண்ணியால் அடிச்சுட்டு போயிட்டா அவன் வந்து எங்களுக்கு திரும்பி வேணும் அவன் தான் புனர்தத்தன் அவன் எனக்கு திரும்பி வேணும் அப்படின்னு சொல்கிறார் குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடையாது உடனே கிருஷ்ணா வந்து என்ன பண்ணுறார் யமாவை ஒன்னு யமா கிட்ட போகிறார் யமா கிட்ட போய் கேட்டு சண்டை போட்டு அந்த புனர்தத்தனை திரும்பி கூட்டின்னு வந்து சாந்தி பனி மகரிஷிட்ட கொண்டு விட்டுறார் சாந்தி பனி மகரிஷியும் ஒரு மனைவியும் ரொம்ப சந்தோஷப்படுற அதுக்கப்புறம் மீதி ஃப்ரெண்ட்ஸு முக்கியமாக சுதாமா பாய் சொல்லிவிட்டு கிருஷ்ணா கிளம்பி மத்ரா போகிறார் கிருஷ்ணா மத்ராவில் டெய்லி ஒரு லீலை பண்ணுறார் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒன்று பண்ணிகிட்டே இருக்கார் கிருஷ்ணாவை வந்து அழிக்கிறதுக்காக ஒருத்தன் ரொம்ப குறியாக இருக்கான் யாருன்னா ஜராசந்தன் இவன் வந்து கம்சாவோட மாமா அம்மா கம்சாவோடய மாமனார் ஒய்ஃபோட அப்பா ஸோ நம் தன்னோடய மருமகனுக்கு ஒன்றுட்டான் இந்த கிருஷ்ணான்னு சொல்லி எப்படியாவது இவனை அழிக்கணும்னு படையெடுத்துட்டே இருக்கார் மத்ரா மேலே செவென்ட்டீன் டைம்ஸ் படையெடுக்கிறார் அவரால் முடியலை கிருஷ்ணாவம்பல்ராமாவும் அடிச்சு ஜெயிச்சிட்றா எல்லாரையும் சரி ஆனாலும் அவரை ஜெராசந்தன் அழிக்கலை அடிச்சு அடித்து துரத்தின்ண்டே இருக்கா அதே டைமில் ஜெராசந்தன் வரும் சரி தன்னால் முடியலைன்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்டான காளையவன் அவனை வந்து அவனோட ஹெல்ப்பு கேட்குறான் அந்த காளையவன் வந்து ஒரு பெரிய ஆர்மி ரெடி பண்ணுறான் பெரிய ஆர்மி ரெடி பண்ணுறது ரெடி பண்ணி மத்ரா போய் அட்டாக் பண்ணி வாழை ஜெயிக்கணும்னு ரெடி பண்ணுறான் அப்போது இதே சேம் டைமில் கிருஷ்ணா வந்து மத்ராவை தவிர துவாரக்கான ஒரு அழகான சிட்டி ரெடி பண்ணுறார் அவர் ரூல் பண்ணுறதுக்கு அப்போ அவர் வந்து ஸ்லோவாக மத்ராலேருந்து மக்களை வந்து அங்கே அனுப்பிண்டே இருக்கார் இந்த இவன் ஜராசந்தன் வரான் இவன் வரான் அவன் வரான் மத்ரா மக்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குதுன்னு சொல்லி அவர் எல்லோரையும் துவாரக்காக கனுப்பின் ஸோ இந்த காளையம்மன் வந்து கிருஷ்ணா அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துகிட்டே இருக்க பெரிய ஆர்மி எடுத்துட்டு அப்போது கிருஷ்ணா அப்படியே நிழல் மாதிரி மெதுவாக வரான் பின்னாடி அப்போ கிருஷ்ணா வந்து சரி நம்மளால் இன்னும் இனிமேல் யாரும் எஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த வெப்பனும் எடுத்துக்காமல் அப்படியே சைலண்ட்டாக போகிறேன் காலையவனும் ஆர்மி இல்லாமல் தனியாக கிருஷ்ணாவை எப்படியாவது கொண்டுணுன்னு சொல்லி பின்னாடி வரான் ஸோ கிருஷ்ணா போகிறார் 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 ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஓடி போயிடுறார் ஒரு ஒரு கொகைக்குள்ளே போயிடுறார் அங்கே போய் பார்த்தா அங்கே வந்து முச்சுக்குந்த மகாராஜான்னு ஒருத்தர் இருக்கார் ரொம்ப குரட்டை விட்டு பெருசாக தூங்குறார் அவர் யாருன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து தேவாள் தேவாஸ்க்காக சண்டை போட்டு பல ஆயிரம் வருஷம் தேவாஸ்க்காக சண்டை போட்டு அசுராளுக்கு அகைன்ஸ்ட் தேவாஸ்க்கு ஹெல்ப் பண்ணி தேவாஸ்க்கு ஜெயிச்சு கொடுத்தவர் முச்சுக்குந்த மகாராஜா ஆனால் அவர் அதெல்லாம் ஜெயிச்சு கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தா அவர் ஃபேமிலி அவர் பசங்க எல்லாம் இறந்து போயிடுறார் ஏன்னா அங்கே மேல் லோகத்துக்கு போய் சண்டை போட்டால் பலாயிரம் வருஷம் ஆயிரும் அதுக்குள்ளே இவா குடும்பம் எல்லாம் அழிஞ்சு போயிடுறது ஸோ அவருக்கு பெருசாக வாழவே விருப்பம் இல்லைங்கிறனால அவர் வந்து கேட்குறார் நான் உங்களுக்காக உதவி பண்ணேன் ஆனால் இப்போ என் குடும்பத்தில் யாரும் இல்லை எனக்கு வாழை விழுப்பம் இல்லை எனக்கு நிம்மதியாக தூங்கணும் எனக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லாத தூக்கத்தை கொடுங்கோ அப்படி என் தூக்கத்தை யாராவது டிஸ்டர்ப் பண்ணால் அவள் அழிஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறான் உடனே தேவாசம் வந்து ஓகே நல்லபடியாக என் தூக்கத்துக்கு போ உன்னை யார் வந்து எழுப்பி நீ அவளை பார்த்தாலும் அவள் பஸ்பம் ஆயிடுவா ஐ மீன் அவள் எரிஞ்சிருவா அப்படின்னு சொல்கிறான் உடனே கிருஷ்ணா வந்து இது தெரிஞ்சுட்டு தான் அந்த முச்சுக்குந்த மகாராஜா இருக்கிற கேவுக்கு போகிறான் ஸோ அப்போ அந்த முச்சுக்குந்த மகாராஜா உள்ளே போன உடனே முச்சுக்குந்த மகாராஜா ஒரு பிளாங்கெட் மாதிரி ஒன்று வச்சு போற்றின்னு படுத்துட்டுருக்கான் கிருஷ்ணா அதே கலர் பிளாங்கெட் எடுத்துகிட்டு உள்ளே ஓடி போகிறான் ஸோ இந்த காலையம் அவன் வந்து பின்னாடி வரான் ஸோ இந்த பிளாங்கெட்டை பார்த்துட்டு அவன் வந்து கிருஷ்ணா தான் இந்த பிளாங்கெட்டுக்குள்ளே ஒழிஞ்சுட்டுருக்கான்னு சொல்லி அந்த பிளாங்கெட்டை உருவி அந்த முச்சுக்குந்த மகாராஜாவை எழுப்பிடுறான் முச்சுக்குந்த மகாராஜா அவ்வளோ நல்ல தூக்கத்துலேருந்து முழித்து பார்த்த உடனே என்ன ஆயிடுறது இந்த காலையம் பஸ்பம் ஆயிடும் அப்படியே நெருப்புக்குள்ளே போய் புசுங்கி சாம்பல் ஆயிடும் அப்போது பக்கத்தில் கிருஷ்ணா இருக்கார் கிருஷ்ணாவை நமஸ்காரம் பண்ணி சுவாமி உங்களுக்கே தெரியும் நான் ஏன் இதை பண்ணுறேன்னு நீங்கள் அனுமதிச்சிடலாம் நான் போய் இனிமேல் வெளியே வர மாட்டேன் அப்படியே தியானம் பண்ணி நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இன்னும் கிருஷ்ணாவும் சரி நல்லபடியாக போயிட்டு வாங்க முச்சுக்குந்த மகாராஜா அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கப்புறம் இவள் வந்து திரும்பி வரான் மத்ராலேருந்து வெளியே மத்ரா வெளியே வந்து பார்த்தா கேவுக்கு வெளியே வந்து பார்த்தா இந்த காளியவனோட ஃபுல் பெரிய ஆர்மி இருக்குது அதுக்கப்புறம் கிருஷ்ணாம்பல் ராமாவும் திரும்பி அந்த ஆர்மியை எல்லாம் அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு கிளம்பி துவாரகா போயிடுறாள் இன்னொரு பக்கம் குந்தியன்பூருங்கிற ஊரில் ராஜாவோட பொண்ணான ருக்மிணிக்கு வந்து கிருஷ்ணர் மேலே அளவு கடந்த பாசம் காதல் கிருஷ்ணாக்கும் ருக்மிணினா ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவ அண்ணனான ருக்மிக்கு இது பிடிக்காது ஒரு பீஷ்மக் மகாராஜாவுக்கு இது ஓகே தான் ஆனால் ருக்மிக்கு இது பிடிக்கல ராஜாவுக்கு ரொம்ப எடுத்து அதனால் டிசிஷன் எல்லாம் ருக்மி தான் எடுக்கிறான் ருக்மிக்கு என்னென்னா அவனோட ஃப்ரெண்டான சுஷுபாலுக்கு வந்து ருக்மிணியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை பீஷ்மக்கோ ராஜாக்கோ பொண்ணு என்ன ஆசைப்பட்றாளோ அதுதான் நடக்கணும் ஆனால் வேறு வழி இல்லாமல் பிள்ளை ருக்மி ரொம்ப டெஃபினட்டாக சொல்லி அப்பாவை அப்பா ரூல் ஓர் ரூல் பண்ணுறனால சரின்னு ஒத்துக்கிறார் ஸோ வந்து சிஷுபால் வந்து வந்து கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணினுக்கு போகிறதுக்கு இன்வைட் அனுப்புறார் ருக்மிணி வந்து என்ன பண்ணுறா அட் த சேம் டைம் வந்து கிருஷ்ணனுக்கு தூது அனுப்புகிறா காதல்டிதம் இந்த மாதிரி நடக்கிறது நீ வந்து எனக்கு கூட்டிட்டு போயிடு அப்படின்னு ஸோ கிருஷ்ணா வந்து சிஷுபாலுக்கு முன்னாடி வந்து அங்கே வெயிட் பண்ணுறார் கரெக்டாக ருக்மிணியை வந்து பிளான் பண்ண மாதிரி கோயிலுக்கு வந்து தேவிக்கு பூஜை பண்ணுற மாதிரி அங்கே கோயிலுக்குள்ளே போகும்போது கிருஷ்ணா வந்து வெளியே ரதத்தில் வெயிட் பண்ணுற டக்குன்னு ருக்மிணியை தூக்கி விண்டு சர்ன்னு காற்றா பறந்துடுறார் இது வந்து சுஷுபாலுக்கும் ருக்மிக்கும் தெரிஞ்சு போய் அவள் ரெண்டு பேரும் ஆர்மியை எடுத்துட்டு வரா ஆனால் நடுவில் யார் இருக்கா பல்ராமர் இருக்கார் நடுவில் நின்று தம்பியும் ருக்மிணியை அனுப்பிவிட்டு சுசுபாலனும் ருக்மி அவள் ஆர்மியெல்லாம் ஃபுல்லாக துவம்சம் பண்ணிடுறார் பல்ராமர் அதுக்கப்புறம் துவார காலில் கிருஷ்ணாவும் ருக்மிணியும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணிக்கிறாள் பல்ராமாவும் அவள் ரெண்டு பேரையும் ஜெயி அந்த யுத்தத்தை ஜெயிச்சுட்டு மெதுவாக திரும்பி துவாரகா வரார் கிருஷ்ணா இந்த மாதிரி நிறைய லீலைகள் பண்ணிகிட்டே இருக்க அடுத்தடுத்து என்ன பண்ணுறாருங்கிறத இன்னொரு எபிசோடில் பார்ப்போம் ராதே கிருஷ்ணா